கதாநாயகியோட வேலை தான். ரொம்ப கிழிச்சிட்டாங்க, முடியல, அதனால டயர்ல போயிருக்கு. எல்லாரும் டயர்டா தான் இருக்காங்க. இந்த வண்டி ரொம்ப ஜாலியா இருக்கு, அதனால இந்த வண்டியிலேயே உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ரைட் பண்ணலான் இருக்கேன். வாங்க, என்னோட குடுத்து அப்படியே குடுத்துறேன். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கீழே மண்ணு மேல ஆகாயம் எல்லாம் காட்டினா ஓடுறான். சார் ஹாய் சொல்லுங்க. ஹாய் 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 ஹாய். ஸோ சின்ன இடத்துல எவ்வளோ சுற்றி காட்ட முடியுமோ அவ்வளோ சுற்றி காட்டுறேன். வாங்க என்னோட. ஹாய். ஏய் அம்மா, நானே வீடியோவில் போயிட்டுருக்கேன். சி, ஒரு சின்ன கேப்பு. சில இடங்கள்லாம் எனக்கே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக மார்னிங் இது பெரிய காடு, நிறைய டெத் சீக்வன்ஸு, நிறைய மலைகள், அந்த மாதிரி இது பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் மாதிரி இங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்கமிங் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பங்களோ இருக்குது. இந்த வண்டி வேற நான் அப்படியே தான் மேக் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். சி, உள்ளே ஒரு பங்களா இருக்குது. இதை மெயினாக நான் காட்டியே ஆகணும். சி பார்த்தீங்களா எவ்வளோ லாங்கில் இருக்குது. சி, இந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த பைக் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நான் மட்டும்தான் பாருங்கள், செல்ஃபியாக நான் மட்டும்தான் வந்திருக்கேன். கொஞ்சம் பீதியாக வரேன் இந்த பக்கம் செல்ஃபியாக வரும்போது. இந்த மரங்கள்லாம் பாருங்கள். சி, இந்த மரத்தோட வேர் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பக்கம் தனியாக வரதுக்கே கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. இது வேறு பிரேக் வேறு. இந்த மரத்தோட இது தான் நான் காட்டணும்னு நினச்சேன். இங்கே உங்களுக்கு தெரியுதா, இந்த ஹாலிவுட் படத்துலலாம் இருக்குமே மரத்தோட வேர். சி, தெரியுதா? இதை வந்து இன்றைக்கி கண்டிப்பாக சுற்றி காட்ட முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணுறேன். தனியாக வேறு வாங்கிட்டு வந்துட்டேன். உண்மையாலுமே தனியாக வர்றதுக்கு கொஞ்சம் பீதியாக தாங்க இருக்குது. இந்த பக்கம் மயில் வேறு இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு ட்ராக் ரோடு வரும் பாண்டிச்சேரியை வேறு. எப்படி யார் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் உங்கள் நம்ம வியூவர்ஸ்க்காக நான் காட்டிகிட்ருக்கேன். தெரியுதா? ஆனால் ஜாலியாக இருக்குது. சைக்கிளில் போகிற மாதிரி கொஞ்சம் பிரேக் தான் கண்ட்ரோலில் இருக்குது. எம்மா எம்மா, தேங்க்யூ. ஹாய் சொல்லுங்கள். அப்படியே ஹாய் சொல்லிவிடுங்க. ஹாய் 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 ஹாய். எல்லாருமே இங்கே இருக்கு. அதுக்கப்புறமேட்டு சி, இந்த சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு காடு, இந்த மாதிரி ஒரு காடு. இது வந்து இன்னும் இது வந்து ஒரு பார்ட்டு தான். இன்னொரு பார்ட் வந்து பயங்கரமாக இதுதான் சுதேசியோட மெயின் என்ட்ரன்ஸு. சி, தெரியுதா உங்களுக்கு? இதுதான் பெரிய லொக்கேஷன்ஸ். இந்த வீடியோ லென்த்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 நிமிஷத்தில் நான் வந்து இதை சுற்றி காட்டிட்டேன். ஸோ இப்படி தான் நம்மளோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு. கண்ட்ரோலும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஹாய் சொல்லிவிடுங்க. ஹாய் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் 7 வருஷத்துக்கு அப்புறம் என்னை இந்த ஹார்பரில் போட்டு தீச்சது அவர் தான். அவுட்டோரே நான் வராத இருந்தேன், என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்தது அவர் தான். எல்லா சீனையும் நடிச்சு கொடுத்தது நான் தான். பாய் சொல்லிவிடுங்க. பாய் 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 பாய். நான் கடை வாங்கியிருக்கேன். இப்படி தான் எல்லாம் போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, தெரியுதா? நிறைய படம், மாநாடு, கேஜிஎஃப்,
இப்போ என்னமோ சொன்னாங்களே ரஜினி இந்த மாதிரி எல்லா படங்களும் இங்கே தான் போகுது. ஸோ நம்ம டீமோடு தான் இப்படியே ஜாலியாக இருக்கும். ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ஆ வாங்க எல்லாம் ஒப்படைச்சிட்டேன். ஹாய் சார், குடிக்கங்காட்டியும் போய் ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வணக்கம் சார். எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க சார். இது என்னோடய அசிஸ்டண்ட் ரமா. என்னடா அடக்கொடக்கமாக உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படி தான் வந்து ஏ எண்டிங் கொடுக்கணும், எண்டிங் கொடுக்கணும். வாடா டேய், வாடா சீக்கிரம் வாடா. இந்த பையன் தான் மூஞ்சியை காட்ட மாட்டேன்ட்டு இருந்தா இப்போ மூஞ்சி காட்டிட்டான். ஓகேங்க, சில் வித் ஜிவி, என்ஜாய் பண்ணுங்கள் சார். பாய் சொல்லிவிடுங்க. ஹாய், பாய் பாய்.